ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்த்டே வந்துச்சு, ட்ரெஸ் எடுக்கிற வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு இன்னும் ட்ரெஸ்ஸே எடுக்கலை. அதனால் ஸோ ட்ரெஸ் எடுக்க கிளம்பலான்னு போட்டான், ட்ரெஸ் எடுக்க கிளம்பலான்னு பார்த்தா ஒரு பக்கம் இந்த வருண பகவான் பாருங்கள் என்ன காரியம் பண்ணிட்டுருக்காருன்னு, அடி வெளுத்து வாங்குறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. மணி 4 தான் ஆகுது, 4 மணிக்கு இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குது. நாங்களும் சரி, மழை பெய்யறதுக்கு முன்னாடி கிளம்பலான்னு ஷூ மாற்ற ஃபுல்லாக காட்டு காட்டுன்னு காட்டுது. கடந்த ஒரு 20 மினிட்ஸாக ஆச்சுனுங்குது. எல்லாரும் கிளம்பி ரெடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா கிளம்பிச்சு, இங்கே பாருங்க பேபிமா, டெரர் பீஸ் பேபிமாவா இன்னைக்கு ஷார்ட்ஸில் நீங்கள் பார்க்க போறீங்க. பேபிமா கிளம்பியாச்சு, நானும் கிளம்பியாச்சு. மழையினால நம்ம இன்னும் இங்கே உட்காந்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, இன்னைக்கு ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக போவோம். சூப்பராக ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ப்ராடக்ட்டை பார்த்துடலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படி, அகாராவோட எலக்ட்ரிக் சிட்ரஸ் ஜூஸர் தான். இது 350 வாட்ஸு, இது வந்து 650 ml ஜூஸ் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து ஏசி மோட்டார் நமக்கு கொடுத்துருக்காங்க, 1 இயர் வாரண்டியும் இருக்குது. இந்த அகாரோ எலக்ட்ரிக் சிட்ரஸ் ஜூஸரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பாடியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆனது. இதில் வந்து 2 ஃபில்டர்ஸ், வந்து 2 கோன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. பவுட் லாக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிட்டாச்சபிள் கோன்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம சாத்துக்குடி, ஆரஞ்சு, அப்புறம் லெமன், இது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து நமக்கு 2 கப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து லெமன்காகவும், இது வந்து ஆரஞ்சு நம்ம சாத்துக்குடிக்காகவும் ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு நம்ம வந்து இதை சாத்துக்குடி புளியறதுக்காகவும் இல்லை ஆரஞ்சு புளியறதுக்காகவும், அதுக்கப்புறம் இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் லெமன் நம்ம புளிஞ்சிக்கலாம். இப்படிதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு நம்ம கஷ்டம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம், ஓகேவா. இதுக்கும் கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க, இதையும் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம எடுத்து எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் எந்த ஒரு இதுவும் இருக்காது. இது ஃபுல்லாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து நமக்கு ஜூஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா கொட்டை நார் எல்லாமே இதில் தான் ஃபில்டர் ஆகும். இப்போ இதில் ரெண்டையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது மேலே இப்படி வச்சுக்கலாம், கீழே இப்படி நம்ம ஜூஸ் வரும்போது இப்படி கீழே வச்சுக்கலாம். இது ஃபுல் பாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜூஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆரஞ்சு எடுத்துக்கிறேன், ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வந்துட்டு இது ஒரு கோம் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம சென்டரை வந்து இப்படி குத்திக்கலாம். இப்படி குத்துனதுக்கப்புறம் நம்ம இப்படி வந்து கட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஜூஸ் இங்கே வெளியே வரும். இப்போ ஓபன் பண்ணி நம்ம இதை எடுத்து பார்த்தோம்னா எவ்வளோ ஈஸியாக புளிஞ்சிருக்குது பாருங்க. ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சக்கையாக புளிஞ்சு நமக்கு ஜூஸ் குடிச்சிருச்சு. இங்கே கொட்டை இந்த டஸ்ட் எல்லாமே இதில் நின்றுச்சு. இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னா நமக்கு குழந்தைங்களுக்கும் நம்ம பெரியவங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஜூஸ் கொடுக்கும் போது இன்னும் அவங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். அதுக்காக வந்து இது வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணும்போது கையில் திருப்பும் போது நம்மளால ஒரு சில தான் திருப்ப முடியும். ஒரு 10-15 பழம் வச்சு நம்ம திருப்புறோம் அப்படின்னா நம்ம கை ரொம்ப வலிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற எதுலையாவது நம்ம மிக்சிலையோ மற்றதுலையோ வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கை அடிபட்டுருமோ அப்படிங்கிற பயமும் நமக்கு இருக்கும். இதில் அப்படி ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது நமக்கு ஜூஸா வெளியில வருது. எந்த ஒரு இதுலயும் ஹார்ட் ஒர்க்கும் நமக்கு இதுல தேவையே இல்லை. ஈஸியா நம்ம வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் நம்ம போட்டுக்கலாம். இப்ப இந்த சக்கை கொட்டை எல்லாம் இதுலயே நின்றுச்சு பாருங்க. இது ஈஸியா நம்ம எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம எடுத்து இந்த மாதிரி ஈஸியா ஜஸ்ட் நம்ம தண்ணியில காட்டினா மட்டும் போதும், நிறைய நீட்டா அதை வாஷ் ஆயிடுச்சு. எந்த ஒரு இதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம லெமன் ஜூஸ் குட்டி இதில் போடுறோம், ஓகேவா. இப்போ இது மேலே வச்சுக்கணும் இப்படி ஜஸ்ட்டு வச்சுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ லெமன் ஜூஸும் நம்ம இதில் பிழிஞ்சிருக்கோம். நமக்கு வந்து ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸும் லெமன் ஜூஸும் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த லெமன் ஜூஸை வச்சுட்டு நம்ம ஆரஞ்சை மட்டும் டேஸ்ட் பண்ணுவோம். நம்ம சுகரே ஆட் பண்ணல, அப்படியே ராவா குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த ப்ராடக்ட் நான் அமேசான்ல தான் வாங்கினேன். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இதோட டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லி வீட்டில இருந்து கூட்டு வந்தேன், மை பர்த்டே ஷாப்பிங். ட்ரெஸ் மட்டும் தான் சொல்லுவேன், வேற எதுவுமே சொல்லுவேன். சேம் ப்ராமிஸ் அதர் ப்ராடக்ட்ஸ்க்கும் தான். அதை வச்சுட்டு இருக்கு அம்மா.
அதை வச்சுட்டு இதை எடுத்துட்டியா? சுமாராக தான் பாப்பா இருக்குது, அந்த லெவலுக்கு லுக் இருக்கா மாதிரி தெரியல. நான் லுக்காக அவனுக்கு ஒன்று எடுத்துறேன் வா. ஆமா நேரா மேலே வா. ஏய் வாங்க வேலை பா, சட்டுன்னு பார்க்கணும், டைம் வேஸ்ட் பண்ணி சுத்தின்னு இருக்காத. எனக்கு மொத்தம் இதெல்லாம் பார்க்கறதுனால லாட் ஆஃப் டைம்ஸ். ஆமாம், இது வந்ததையும் ஷாப்பிங் முடிச்சிடுச்சு, ஒரே கடையில் சட்டுன்னு முடிச்சிட்டு. நான் இப்போ வாங்கி தரேன்னே சொல்லு, என்னமோ வந்தவொன்னே ஷாப்பிங் முடிச்சிடுச்சுன்னு உண்மையாக பேசுனுங்கிற நீ. ஏ தொலைதலா தொலைதலா, லூசாக இருக்கும்னு நினைக்கிறாங்களா? கூலை பாண்டிக்கெல்லாம் அது வேலைக்கு ஆகாது, ஹைட்டாக இருக்கணும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் வளரணும்ப்பா, வளரணும்ப்பா. நீ வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேறையே பார்ப்போம். வா அந்த டிஷர்ட் செக்ஷன் போய் தேடுப்பு. நீ இங்கே டைம் வேஸ்ட் பண்ணினுரு, அங்கே போனால் எல்லா கடையும் க்ளோஸ்டுன்னு சொல்ல போகிறாங்க. திருப்பி நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு திருப்பி நாளைக்கு 1,000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுன்னு சுற்ற போகிற, இப்படியே டெய்லி சுற்றின்னு கிடக்க போகிற. இன்னைக்கு என் பர்ச்சேஸ்க்கு தான்ப்பா வந்தது, டார்ச்சர் பண்ணாதீங்கப்பா. 12 ஆனாலும் சரி, 12 ஆனால் உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் தான் கடை திறந்து வச்சுருக்காங்க. ஐயோ மகேஷ் ராஜா பர்த்டேக்கு ஷாப்பிங் ஒன்று வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதா? என்னை டென்ஷன் பண்ணுற, நீ ஒரே கடையில் சுற்றி சுற்றி காட்டினேன், ஒரு கலெக்ஷனுமே இல்லை. ஐ டோன்ட் லைக் திஸ், ஓவர் காஸ்ட்லி. எனக்கு கலெக்ஷன் இருக்கு. My birthday dress. எதே? This is my birthday dress. அது ஏன் காசு கொடுத்து வாங்குறேன்? அதுவே டிஷர்ட். சூப்பரா இருக்கு பாப்பா. பா இந்த dress போறது நீ போடாமே இருந்துக்கலாம் பா. ஏய் செம்ம dress, உள்ள பேண்ட் மாதிரி ஒன்னு போட்டு அதுக்கு அப்புறம் போடுறேன். நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பல வருஷமா கிழிஞ்சு தொங்கின பேண்ட் ஷர்ட்ட இது எவ்வளவு டை செய்து போய் கேளு. நான் ரேட் கேட்காம வர மாட்டேன். கம்பல்சரி 20,000, 25,000, 30,000 இருக்கும். ஒருத்தவங்களுக்கு பத்தியா கையை வச்ச கையை வெட்டுவேன், புரியுதா? என்ன வார்க்கும் நீ சொல்லலாம். பார்பிக்யூவா? பார்பிக்யூவா? நோ. பிரியாணியா? நோ. தோசையா? நோ. இட்லியா? நோ. தெரியல. சவர்மா? நோ. நோ. பரோட்டா? நோ. கிரில்? நோ. நூடுல்ஸ்? நூடுல்ஸ். நோ. அல்ஃபா? அல்ஃபா? நோ. நோ நோ வெஜ், பியூர் வெஜ். ஒன்லி வாட்டர் பாட்டில். என்னப்பா வெளியில எங்க சுத்திட்டு வந்தாலும் இந்த அன்யூனிஃபார்ம் மாறினாதான் வந்து கரெக்டா இருக்கும், மயக்கமே தெளியுது, ஃப்ரெஷ்ஷா இருக்குது. போனோம் ரப்பர் பேண்ட் படத்துக்கு, போனோம், நல்லா இருந்தது. ரப்பர் பேண்ட் படம் இல்ல, ரப்பர் பந்து, ரப்பர் பந்து சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது.
லப்பர் பந்தாமா ஃப்ரெண்ட்ஸ் நான் படத்து பேர் ஆனா பட் நல்லா இருந்தது. இப்பெல்லாம் வர வர ஹரிஷ் கல்யாண் படம் எல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாம் நல்லா சூப்பரா எடுக்கிறாரு, கதையெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, விறுவிறுப்பா நமக்கு போர் அடிக்காம. ஹரிஷ் கல்யாணம் இவரும் அட்டகத்தி தினேஷ், எனக்கு தெரியாத ஒரு புது முகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரியல நிறைய பேர்த்த, எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. அந்த ஆள் உனக்கு அண்ணன் இல்லடா மாமா வச்சிருந்தாங்க. எப்படா இவங்க ரெண்டு பேர் பேசுவாங்க அப்படின்ற மாதிரியே இருந்தது. அது எப்படி பேசுனாங்க அப்படிங்கறத அந்த படத்தை போய் நீங்களே பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா, மாமா வந்து அவரோட பர்த்டேக்கு வந்து எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா, காட்டவா காட்டு காட்டு, இது வந்து அந்த பாகிஸ்தானி சூட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த இது. நான் அப்புறமா அவர் போடும்போது காட்டுக்கிறேன், கலர் மட்டும் காட்டுறேன். தேவையில்லாத ட்ரெஸ் எங்களுக்கு அது, அது இந்த டிபார்ட்மெண்ட் சேராத ட்ரெஸ் அது. நான் தான் எடுத்து அங்க வச்சேன் கிட்டனால. இது ஒரு ஷர்ட் நல்லா இருந்தது, பாகிஸ்தான் ஷூட் மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் அந்த பால் டப்பா வந்துட்டாரு தெரியுமா, நம்ம யூடியூப் ஈவென்ட்டுக்கு அவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இப்படி ஒரு டி ஷர்ட் அவரு ஷர்ட் தான் போட்டிருந்தா போல. பட் ஆனா அந்த ஷர்ட் எப்படி இருந்ததோ அதே டைப் டி ஷர்ட் கீழ இருந்தது. இது வந்து நம்ம போடும்போது பாத்துக்கலாம் ஓகேவா, இதுவும் அதே மாதிரிதான். இது நாளைக்கே போட்டுடலாமான்னுங்கறேன் நான். நோ, நாளைக்கே நாளைக்கெல்லாம் போடாதே, உன் பர்த்டேக்கு தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு சில்வர் கலர் காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால இந்த சில்வர் கலர் தேடி தேடி பார்த்தேன், இப்பதான் கிடைச்சது, இதை வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பேக்ல நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க மாமா தெரியாம ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த பேஸ் ரியாக்ஷன் பேஸ் ரியாக்ஷன் என்னது, நாங்க அவருக்கு தெரியாம அவர் காருக்கு கொண்டு போய் பெட்டி வைக்க போன கேப்ல நாங்க ஷாப்பிங் பண்ணோம். என்ன பண்ணிருப்போம் ஷாப்பிங் சொல்ல ₹1,500 சேர்ந்து. அப்புறம் வந்துட்டு இது எங்க காணும், என்ன டப்பா காணும். அப்புறம் இது வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், 1+1 ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து கரெக்டா சொல்லி குடுத்துச்சு, இது எப்படி ஓபன் பண்ணி எப்படி ஓட்டணும் எல்லாத்தையும் சொல்லி குடுத்துச்சு. அப்புறம் ப்ளூ வாங்கி ஓட்டணுமாமே, மூஞ்ச பாரு எப்படி போகுதுன்ட்டு. இது டிரான்ஸ்பரண்ட் வாங்கிருக்கேன், எல்லா கலருக்கும் மடிச்சுக்கலாம் ஒட்டிட்டு. அதனால இது இது ரெண்டு வாங்கிட்டு வந்து பக்கத்துல தெரியுதான்னு தெரியல. பை ஒன் கெட் ஒன், அதை சொல்லுங்க, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இது. ஓகேவா, பை 1 கெட் 1 ஃப்ரீ, பை 1 400 ஆ இல்ல. ஆமாமா, என்ன வேணாமா. ஆமாமா ஃப்ரெண்ட்ஸ், அதனால இதோட ரிவ்யூ வந்து நான் தனியா போடுறேன். அது எந்த சேனல்ல போடுறேங்கறது உங்களுக்கு அப்புறமா சொல்றேன், இது தனியா எடுத்து வச்சிருவோம். அதுக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன, என்ன என்ன உங்களுக்கு பிடிச்சது? அந்த அம்மா கேட்டது, வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது ஒரு saree நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த saree எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த கலர்ல பார்த்தவனே சில்வர் ஜரிய வச்சு பனாரஸ் சில்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது எதுக்கு அப்படிங்கறத வந்து நீங்க ஃபியூச்சர்ல தெரிஞ்சுப்பீங்க. நான் சாரீ எடுக்கிறேன்னா எங்க போறதுக்காக நான் சாரீ எடுத்திருப்பேன் அப்படின்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா நான் ஒரு பிரைஸ் கொடுக்க போறேன். உங்களுக்கே எங்க பிரைஸ் நிறைய பேர் கொடுப்பாங்க, இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்ப என்ன பண்ணுவேன்? நிறைய பேர் சொன்னாங்கன்னா குலுக்கல்ல போடலாம். அப்புறம் வந்து ஒரு பெட்டி வாங்கணும், அங்க பாக்கும்போது சின்னதா இருந்ததுப்பா இந்த பெட்டி, இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா பெருசா தெரியுதுப்பா. ஒரே சைஸ் தான்ப்பா, இல்ல மூணு சைஸ் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், மூணு சைஸ் பெட்டி வாங்கணும். நம்ம ஒரு பிக் சைஸ் பெட்டி வாங்கியிருந்தா அது ஏஜ் பிளாக்ஸ்ல வரும் பாத்துக்கோங்க, ஏன்னா அவ மேரேஜ் ஷாப்பிங் எல்லாம் அவளுக்குதான் போடுவாளாம், எங்களுக்கு வரமாட்டாளா. சரி ஓகே, வராட்டி போயிட்டு போறா, அதனால அவளே அவ சேனல்ல காட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவ அது போக அவ ஒரு ட்ரெஸ் ஷாப் பண்ணா அதையும் அவ காட்டுவா.
அதுக்கப்புறம் வேற என்ன, வேற ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா பிராண்ட் இவர் எடுக்கவே இல்ல என்னன்னு தெரியல. நீ முடி வெட்டணும், நீ நீ வந்து நீதான் வந்து கதாநாயகன், நீ போய் க்ரூம் எல்லாம் பண்ணி ரெடி ஆகணும். முடிச்சுக்கிறோம். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ஏன்னா தூக்கம் வருது. இதெல்லாம் தொடர்ந்து எடுத்து நம்ம போய் படுக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய்.